Hi dears, in last class we completed the exercise 8.1, now 8.2. See the sum. First sum, complete the table with the help of this boxes and use decimal to write the number. Okay, இங்கே கொடுத்துருக்க பாக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏ பிசின்னு மூணு சம் இருக்குது, மூணு சம்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், நம்பர் எழுத போகிறோம். ஓகேவா, இதில் ஒன்ஸ் ஒன்ஸ் அப்படின்னா என்ன எழுதுனா, இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆர்ட் இருந்தது அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக என்னென்னா ஒரு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுக்கலாம். டென்த் அப்படின்னா என்னென்னா இதில் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு டென்த், ரெண்டு லைன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா ரெண்டு டென்த். ஓகேவா, இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்க லைன்ஸை வந்து கவுண்ட் பண்ணி டென்த்து பிளேஸில் எழுதணும். அதே மாதிரி ஹண்ட்ரட் பிளேஸில் வந்து இந்த கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி டாட்ஸ் வச்சுருக்காங்களே இந்த டாட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி ஹண்ட்ரட் பிளேஸில் எழுதணும், அதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணும். நவ் வி வில் டூ திஸ். சி ஹியர், ஏ சம்மில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டான பாக்ஸ் இல்லை, ஸோ ஒன்ஸில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், எத்தனை லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு, ரெண்டு லைன் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸோ டென்த்து பிளேஸில் என்ன வரும்னா டூ வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், கம்ப்ளீட் ஆகாதது டாட்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது. அப்போது இது ஹண்ட்ரட் பிளேஸில் என்ன வரும்னா சிக்ஸ் வரும். ஸோ எப்பயுமே டென்த்து ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுல டாட்டுக்கு அப்புறம் எழுதுவோம். ஸோ 0.26 ஃபஸ்ட்டோட நம்பர் என்னென்னா 0.26 இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸோ ஒன்ஸ் பிளேஸில் ஒன். நெக்ஸ்ட்டு டென்த்து பிளேஸில் பாருங்கள், லைன்ஸ் எத்தனை கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒன் டூ த்ரீ, த்ரீ லைன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸோ த்ரீ டென்த். இந்த டாட் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், ஸோ எயிட். இதை எப்படி எழுதலாம்னா 1.38. சி த சீசம், சீசம் ஆல்சோ ஒன் பாக்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ஸோ ஒன் டென்ஸு. லைன்ஸ் டூ லைன்ஸ் கம்ப்ளீட்டட், ஸோ டூ டென்த்து. டாட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், ஸோ ஹியர் ஆல்சோ எயிட். ஓகே, ஸோ 1.28, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சம். நவ் வி வில் மூவ் டு த செகண்ட் சம். சி ஹியர், ரைட் த கிவன் நம்பர்ஸ் கிவன் இன் த ஃபாலோயிங் டேபிள் பிளேஸ் வேல்யூ டேபிள் இன் டெசிமல் ஃபார்ம். பிளேஸ் வேல்யூ டேபிளில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுத போகிறோம். சி ஹியர், ஹண்ட்ரட் டென் ஒன் டென்ஸ் ஒன்ஸ் டென்த்து ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ். இது வந்து கன்யூஸாக கொடுத்துருக்கனால இதுக்கு அதாவது ஹண்ட்ரட் டென்ஸ் ஒன்ஸுங்கிறது இப்படி லைனாக எழுதிட்டு டாட் வச்சுட்டு இந்த டென்த்து ஹண்ட்ரட் தௌசண்ட்டை எழுதிடலாம். சப்போஸ் இப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம், பட் மாற்றி கொடுக்க மாட்டாங்க, இது கன்யூஸாக இருக்கனால கன்யூஸாகவே எழுதிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதுவரையிலும் அதாவது இதுவரையிலும் இருக்கிறது வந்து நார்மலாக வரும், இதுக்கப்புறம் வரது வந்து டெசிமல் பிளே டெசிமல் வேல்யூஸில் வரும். ஓகேவா, ஸோ இதுவரையில் என்ன இருக்குது, த்ரீ இருக்குது, ஸோ த்ரீ பாயிண்ட் வச்சு இங்கிட்ட என்ன இருக்குது, டூ ஃபைவ் ஜீரோ, ஸோ டூ ஃபைவ் ஜீரோ, திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் ஜீரோ டூ, அந்த ஒன் ஜீரோ டூவை அப்படியே எழுதுங்க. டென்த் அப்படின்னு போகும்போது டாட் வச்சு சிக்ஸ் த்ரீ ஜீரோ. ஓகே, இங்கே பாருங்கள், த்ரீ ஜீரோ டாட் ஆஃப்டர் ஜீரோ டூ ஃபைவ், ஸோ ஜீரோ டூ ஃபைவ் ஹியர் ஆல்சோ. இன் திஸ் டூ லைன்ஸ் யூ ஹாவ் டு கம்ப்ளீட், திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே, நவ் ஐ வில் மூவ் டு த தேர்ட் சம். தேர்ட் சம், ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள். கீழே கொடுத்துருக்க டெசிமல்ஸ் பிளேஸ் வேல்யூ டேபிளில் எழுத போகிறோம். எல்லாத்துலேயுமே பாருங்கள், இதில் எப்படி இருக்குது, டென்த்து ஹண்ட்ரட்த்து, இதில் வந்து ஒன்ஸ் டென்த்து ஹண்ட்ரட்த்து, டென்ஸு ஒன்ஸு ஹண்ட்ரட் டென்த்து ஹண்ட்ரட் இருக்குது. இது அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசாக பெரிய நம்பராக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அதாவது ஹோல் நம்பர்ஸில் வந்து ஹண்ட்ரட் வரலும் இருக்குது, இதில் வந்து தௌசண்ட் வரலும் இருக்குது. ஸோ நான் டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எஸ் நம்பருங்கிறதுல ஏ ஏசம்குள்ளது எழுதுகிறான். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.29. ஓகேவா, இதில் ஹண்ட்ரட்ஸ்லேயும் எதுவும் இல்லை, டென்ஸும் இல்லை, ஒன்ஸும் இல்லை, எல்லாமே டெசிமல் வேல்யூ தான். இது வந்து டென்த்து பிளேஸு, இது ஹண்ட்ரட் பிளேஸு, ஸோ டூ நைன் இங்கே எதுவும் வராது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிசம் 2.08. ஸோ டூங்கிறது ஒன்ஸ், ஸோ இதில் எதுவும் வேல்யூ இல்லை, ஸோ டூ ஒன்ஸ் ஜீரோ டென்த் எயிட் ஹண்ட்ரட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், சிசம் 19.60. எப்பயுமே டாட் கப்பர் இருக்க நம்பரை சிங்கிள் சிங்கிளாக தான் சொல்லணும். ஸோ சிக்ஸ் ஜீரோ நைன்டீன்கிறது இது வந்து ஒன்ஸ், இது வந்து டென்ஸ், ஸோ ஹண்ட்ரட்ஸ் இல்லை, ஸோ டென்ஸு ஒன்ஸ், இது டென்த்து ஹண்ட்ரட் சிக்ஸ் ஜீரோ தௌசண்ட் வேல்யூவில். நெக்ஸ்ட் பாருங்கள், 148.32 148.32. அப்போ இது ஹண்ட்ரட் டென்ஸு ஒன்ஸ், அப்போது ஹண்ட்ரட் டென்ஸ் ஒன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், டென்த்து ஹண்ட்ரட், ஸோ த்ரீ டூ கே டேஷ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஈசம் 200.812, ஸோ டூ ஜீரோ ஜீரோ எயிட் ஒன் டூ. That's all, third sum is over. Now we will move to the fourth sum. Fourth sum,
right? Each of the following as decimals. கீழே கொடுத்துருக்காது நம்ம டெசிமலாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், நம்பர் வந்து ஆர்டராக தான் இருக்குது. டென்ஸு, ஒன்ஸு, டென்த்து, ஹண்ட்ரட். ஸோ நம்ம அப்படியே எழுதிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 20+9 29. ஸோ இதை நான் டெசிமலில் எழுதுகிறேன். 0.4 ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் முன்னாடி டாட், இங்கே டூ டிஜிட் முன்னாடி டாட். ஸோ 0, ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டிஜிட், இங்கே ரெண்டு டிஜிட், அப்படி போ, இப்படி இன்க்ரீஸ் ஆக போகிறதுனால அப்படியே ஸ்டாக்டாகவே எழுதலாம். ஸோ 29.41. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 137+ இது வந்து 0.05 எழுதுவோமா, ஏன்னா டூ டிஜிட்க்கு முன்னாடி டாட். ஸோ இந்த ஹோல் நம்பர் அப்படியே எழுதி டூ டிஜிட்க்கு அப்புறம் இது வரணும், 0.5. நெக்ஸ்ட்டு சீசம். ஸோ இதை மாற்றும்போது 0.7 0.06 0.004. ஓகே, இது வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு, இது செகண்டில் இருக்குது, இது தேர்டில் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே எழுதலாம், இது வந்து 0.764. டீசம். ஸோ 23+ இது வந்து 0.2, இது வந்து 0.006. ஓகேவா? ஸோ இந்த 23 அப்படியே வரும் பாயிண்ட்க்கு அப்புறம். இது வந்து 2 வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, இது வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஓகே, சி ஹியர், 700+20+5. ஸோ 725+ டூ டிஜிட்க்கு முன்னாடி டாட்டு. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 725.09. ஓகே, நான் ஃபிஃப்த் சம். சி ஹியர், ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் இன் வேர்ட்ஸ். ஓகே, கீழே கொடுத்துருக்க டெசிமல்ஸை வேர்ட்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஏசம் பாருங்கள், ஏசம் எப்படி இருக்குது, 0.03 0.03 தான் அப்படியே எழுதுங்க பாருங்கள். 0.03. ஓகே, நெக்ஸ்ட் பீசம், ஹவ் வில் வி ரீட், 1.20. ஸோ 1.20. நெக்ஸ்ட் 108.56. 108.56. இப்பயுமே டாட்க்கு அப்புறம் இருக்கிறது சிங்கிள் சிங்கிளாக சொல்லணும். இங்கே பாருங்கள், 10.07. ஸோ டிசம் இஸ் 10.07. நெக்ஸ்ட் ஒன், 0.032. டிசம் இஸ் 0.032. எஃப் சம் 5.008. ஓகே, இந்த சிக்ஸ்த் சம் இஸ் டெலிட்டட் போர்ஷன் ஃபார் அஸ். நவ் வி வில் மூவ் டு த செவன்த் சம். செவன்த் சம், ரைட் அஸ் ஃப்ராக்ஷன் இன் லோயஸ்ட் ஃபார்ம். கீழே கொடுத்துக்க ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதையும் லோயஸ்ட் ஃபார்மாக எழுதணும். சி ஹியர், டூ டிஜிட்க்கு முன்னாடி டாட் இருக்குது. ஸோ டிவைடில் வந்து 2 0s வரும். ஸோ டிவைட் பை 100. ஓகே, 10 10 கேன்சல். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 5 2s are 10. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ த லோயஸ்ட் ஃபார்ம் இஸ் 3/5. ஓகே, சி ஹியர், நெக்ஸ்ட் சம், ஹியர் ஆல்சோ 2 டிஜிட் பிஃபோர் டாட். ஸோ 5 divided by 100. 1 5 is 5, 2 5 are 10, this 0. So 1/20. Next sum, here also 75 divided by 100. I am cancelling by 5 table. 1 5 is 5, 5 5s are 25. So 2 5s are 10, 0. Again 5 table, 3 4. So the value is 3/4. Here 18 divided by 100. So I am cancelling by 2 table. 9 2s are 18, 5 2s are 10, 0. This we can't cancel. So 9/15. Next sum, 0.25. So 25 divided by 100. Why I am writing 100 here means 2 digit before dot. So divided by 100. 3 digit means divided by 1000. 1 digit means divided by 110. Okay, like that. Now I am cancelling this by 5 table. 5 5s are 25. 2 5s are 10. 0. Okay, 1 5 is 5. 4 5s are 20. So 1/4. Here 125 divided by 1000, because 3 digit before that. Okay, 5 table cancel pandra. 2 5 is 10, 5 5s are 25, 2 double 0. Okay, 5 5s are 25,
4 5s are 20, 4 5s are 20, 0 1 5 is 5, 8 5s are 40. So 1/8. Here 66 divided by 1000. 3 digit before that, that's 3000. 2 table, 3 3 33, 5 double 0. Okay, after this we can't cancel. So 33 by 500. Okay. Now 7th sum is completed. Up to this the exercise is completed. Copy this in your note. Okay, as well as do the homeworks. Thank you, dears.